எட்டின் எத்தனை சதவீதம் 64 ஆகும்? எட்டின் இன்னு இருக்குல்ல, அதனால் பெருக்கல். எத்தனை சதவீதம் தெரியாத அந்த சதவீதத்தை எக்ஸ் சதவீதம்னு எழுதிக்கலாம். சமம் 64 ஆகும். அவ்வளோதான், இதுதான் இந்த லைனுக்கான அர்த்தம். இப்போ இதை சுருக்கினா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 8 பெருக்கல் எக்ஸ் சதவீதத்தை எக்ஸ் பை 100னு எழுதிக்கலாமா? சமம் 64. இப்போ அந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 8 ஐயும் 100ஐயும் சமம்க்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது 64 பெருக்கல் இந்த வகுத்தல் 100 வந்து சமம்க்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல் 100ஆக மாறிடும். அதே மாதிரி இந்த 8 வந்து பெருக்கல்ல இருக்குது, இந்த பெருக்கல்ல இருக்கிற 8 வந்து சமம்க்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது வகுத்தல் 8ஆக மாறிடும். சரியா? இப்போ சுருக்கலாமா? 8 8 8 8 64. அப்போ எக்ஸ் என்ன? 800%. அவ்வளோதான் ஆன்சர்.